भारत माता की, भारत माता की। गवर्नर ऑफ तमिलनाडु श्री बनवारीलाल जी पुरोहित, चीफ मिनिस्टर श्री पलानीस्वामी, श्री थंबीदुराई, श्री पोन राधाकृष्णन, डेप्यूटी चीफ मिनिस्टर श्री पनीरसेल्वम, डिस्टिंग्विश्ड मेंबर्स ऑन द डायस, सिस्टर्स एंड ब्रदर्स ऑफ तमिलनाडु, वणक्कम। फ्रेंड्स, आई एम डिलाइटेड टू बी हियर इन कन्याकुमारी। आई बिगिन बाय पेइंग होमेज टू रिस्पेक्टेड अम्मा जयललिता जी। हर गुड वर्क फॉर द पीपल ऑफ तमिलनाडु विल बी रिमेंबर्ड फॉर जनरेशंस। आई एम हैप्पी दैट द तमिलनाडु गवर्नमेंट इज वर्किंग हार्ड टू फुलफिल हर डेवलपमेंट विजन। आई एम प्राउड दैट इंडिया फर्स्ट वुमेन डिफेंस मिनिस्टर निर्मला जी इज फ्रॉम तमिलनाडु। एवरी इंडियन इज प्राउड दैट द ब्रेव विंग कमांडर अभिनंदन बिलोंग्स टू तमिलनाडु। आई वुड ऑल्सो लाइक टू कंग्रेचुलेट द विवेकानंद केंद्र ऑन बींग कन्वर्ड द गांधी पीस प्राइज अ फ्यू डेज एगो। द कम्युनिटी सर्विस एफर्ट्स ऑफ द केंद्र आर कमांडेबल एंड इंस्पायरिंग। நண்பர்களே, நான் இன்று கன்னியாகுமரியிலே இருப்பதிலே பேருவகை அடைகிறேன். துவக்கத்திலேயே அம்மா ஜெயலலிதாஜி அவர்களுக்கு என்னுடைய புகழஞ்சலியை செலுத்திக் கொள்கிறேன். அவர் தமிழகத்திற்காக செய்திருக்கின்ற நல்ல பணி தலைமுறைக்கும் மக்களால் நினைவில் இருத்த வைக்கப்படும். அதோடு மட்டுமல்லாது, தமிழக அரசு மேடம் ஜெயலலிதா அவர்களுடைய முன்னேற்றத்திற்கான தொலைநோக்கு திட்டங்களை இடைவிடாமல் செய்து கொண்டிருப்பது பெருமகிழ்ச்சி அளிக்கிறது. மேலும், நம்முடைய பாதுகாப்புத்துறை அமைச்சராக இருக்கின்ற திருமதி நிர்மலா சீதாராமன் அவர்களும் தமிழகத்தைச் சேர்ந்தவர். அதோடு மட்டுமல்ல, நம்முடைய விமானப்படை விமானி அபிநந்தன் அவர்களும் தமிழகத்தைச் சேர்ந்தவர் என்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம். அதோடு மட்டுமல்லாமல், சமீபத்திலே காந்தி அமைதி விருதினை பெற்றமைக்காக விவேகானந்தா கேந்திராவிற்கு என்னுடைய பாராட்டுதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டுமல்ல, விவேகானந்தா கேந்திராவினுடைய சமூக பணிகளும் நமக்கு உத்வேகம் அளிக்கக்கூடியதாகவும் பாராட்டத்தக்கதாகவும் இருக்கிறது. Friends, a short while ago, we inaugurated and laid the foundation stone for several development works related to roads, railways and highways. Our flag of the fastest train Tejas between Madurai and Chennai. This is one of the most modern trains and is a great example of make in India having been manufactured in the integral coach factory of Chennai itself. The foundation stone of a railway line between Rameshwaram and Dhanushkodi has also been laid today. This line got damaged after the disaster of 1964. But for over 50 years, no attention was paid to this line. But better late than never. You would be happy that the new Pamban Rail Bridge is going to be constructed now. நண்பர்களே, சில சமயத்திற்கு முன்பாக ரயில் நெடுஞ்சாலை சாலைகள் குறித்த பல்வேறு திட்டங்களுக்கு நான் அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். அதோடு மட்டுமல்ல, மிக வேகமாக செல்லுகின்ற தேஜஸ் ரயிலானது மதுரையிலிருந்து சென்னைக்கு இப்பொழுது கொடியசைத்து துவங்கி வைக்கப்பட்டு இருக்கிறது.
இது இந்தியாவிலேயே மிக நவீனமான ஒன்று. அதிலும் இந்தியாவில் உற்பத்தி செய்வோம் மேக் இன் இந்தியா என்கின்ற திட்டத்தின் கீழ் சென்னையிலே இருக்கின்ற ICF கோச் ஃபேக்டரியிலே இந்த ரயிலானது உற்பத்தி செய்யப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் ராமேஸ்வரத்திற்கும் தனுஷ்கோடிக்கும் இடையிலான புதிய ரயில் தடத்திற்காகவும் இப்பொழுது அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது. இந்த ரயில் தடமானது 1964 ஏற்பட்ட புயலிலே அழிக்கப்பட்டது. ஆனால் இந்த 50 ஆண்டுகளாக இதை புதுப்பிக்க வேண்டும் என்று யாரும் நினைக்கவில்லை. தாமதமானாலும் பரவாயில்லை, நடக்காமலே இருப்பதற்கு என்கின்ற பழமொழி கோப்ப இது இப்பொழுது துவங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. விரைவிலேயே பாம்பன் பிரிட்ஜ் கட்டப்படுவதை நீங்கள் பார்க்க இருக்கிறீர்கள். Friends, today India is the fastest growing large economy in the world. India is creating next generation infrastructure at a record pace. We are among the nations with the largest startup ecosystem. India is also home to the largest healthcare program in the world, Ayushman Bharat. நண்பர்களே, இந்தியா இன்று உலகிலேயே மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற பொருளாதாரமாகும். இங்கு நாம் வருகின்ற ஜெனரேஷனுக்கு தலைமுறைக்காக உள்கட்டமைப்பு வசதிகளை மிக துரிதமான வேகத்திலே மேற்கொண்டு வருகிறோம். நாம் இந்த உலகத்திலேயே மிக வேகமாக வளர்ந்து வருகின்ற சுற்றுச்சூழல் பாதுகாப்பு முறையிலே முன்னணியிலே இருந்து வருகின்ற நாடு. அதோடு மட்டுமல்லாமல் மிக பெரிய மக்களுக்கான மருத்துவ காப்பீடு திட்டத்தை செயல்படுத்தியிருக்கின்ற ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறது நம்முடைய அரசு. Friends, India of the 21st century has to work with speed and scale, which is what the NDA government is doing. Just last Sunday, the Pradhan Mantri Kisan Samman Nidhi that was announced in this year's budget was launched. Under this scheme, farmers having up to 5-acre land would be given a monetary support of 6,000 rupees per year from the central government in 3 installments. நண்பர்களே, 21வது நூற்றாண்டிலே மிக வேகமாகவும் மிக பெரிய அளவிலும் வளர்ந்து வந்து கொண்டிருக்கின்ற நாடு என்கின்ற முறையில் மிக வேகமாக தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கமானது செயல்பட்டு வருகிறது. சென்ற ஞாயிற்றுக்கிழமை பிரதம மந்திரியினுடைய விவசாயிகள் கௌரவ நிதி திட்டமானது பட்ஜெட்டிலே அறிவிக்கப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் 5 ஏக்கருக்கு குறைவாக இருக்கின்ற விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் 3 தவணைகளிலே அளிக்கப்படும். Over 1.1 crore farmers have already got their first installment directly in their bank accounts. Can you imagine? A scheme announced on 1st February has become a reality in the same month itself. If we worked 24 hours non-stop to ensure the scheme is rolled out in 24 days. இதுவரை 1,10,00,000 விவசாயிகளுக்கு அவருடைய கணக்கிலே பணமானது செலுத்தப்பட்டிருக்கிறது. நாம் கற்பனை செய்து பார்க்க முடியுமா, இந்த மாதம் 1ஆம் தேதி அறிவித்த திட்டம் இந்த மாதத்திலேயே செயல்படுத்தப்பட்டிருக்கிறது என்பதை கற்பனை செய்து பார்க்க முடியாது. இந்த திட்டத்தை 24 நாட்களுக்குள் மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்காக 24 மணி நேரமும் நாம் இடைவிடாது செயல்பட்டு இருக்கிறோம். Friends, like leap years and football world cups come once in a 4 years. Incomplete loan waivers of the Congress come just before an election and that is also in a 10 years. After doing nothing for farmers, they will come and at the end and say, we will waive off your loans. In reality, Congress loan waivers benefit only very few farmers. NDA government's Kisan Samman Nidhi is not a once in a few year scheme.
benefits will be given every year and in 10 years about 7.5 lakh crore rupees would have gone to hard working farmers. When a government works with a speed and scale, it clearly shows. எப்படி லீப் வருடம் நான்காண்டுக்கு ஒரு முறை வருகிறதோ, உலக கால்பந்து கோப்பை ஆட்டம் நான்காண்டுக்கு ஒரு முறை வருகிறதோ, அதுபோல காங்கிரஸ் கட்சியினுடைய விவசாயிகள் கடன் தள்ளுபடி திட்டமும் தேர்தல் சமயத்திலே வரும். அதுவும் பத்தாண்டுக்கு ஒரு முறை. 10 ஆண்டுகளாக எந்த விதமான சேவையும் விவசாயிகளுக்கு செய்யாமல் தேர்தல் வருகின்ற சமயத்திலே கடன் தள்ளுபடி என்பார்கள். ஆனால் காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் விவசாய கடன் தள்ளுபடி ஒரு சில விவசாயிகளுக்கே பயனளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கத்தினுடைய விவசாயி கௌரவ நிதியானது ஒவ்வொரு ஆண்டும் விவசாயிகளுக்கு பலனளிக்கக்கூடிய திட்டம் இது. 10 ஆண்டுகளிலே 7.5 லட்சம் கோடி ரூபாய் கடுமையான உழைப்பிலே ஈடுபட்டிருக்கின்ற விவசாயிகளுக்கு இது சென்றடைகிறது. ஒரு அரசாங்கம் வேகமாகவும் பெரிய அளவிலும் செயல்படும் பொழுது இவை அனைத்தும் சாத்தியமாகிறது. Friends, the great sage Thiruvalluvar said, when the rare chance comes, seize it to do the rare deed. In 2014, it was after 30 years that a party got a full majority in the parliament. The people's message was clear. They wanted a government that takes the lead in taking and bold and tough decisions. நண்பர்களே, தெய்வ புலவர் திருவள்ளுவனார் அரிய வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த வாய்ப்பினை பற்றி கொண்டு அரிய செயல்களை செய்ய வேண்டும் என்று கூறியிருக்கிறார். ஆகவே 2014 30 ஆண்டுகளுக்கு பிறகு அறுதி பெரும்பான்மையோடு ஒரு அரசு அமைந்திருக்கிறது. ஆகவே மக்களுடைய செய்தி வெகு தெளிவாக இருக்கிறது. அவர்கள் துணிச்சலான கடுமையான முடிவுகளை எடுக்கக்கூடிய அரசாங்கம் தேவை என்கின்ற செய்தியை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். People wanted honesty, not dynasty. People wanted development, not decay. People wanted progress, not policy paralysis. People wanted opportunities, not obstacles. People wanted security, not stagnation. People wanted inclusive growth, not vote bank politics. மக்கள் நேர்மையை விரும்புகிறார்கள், குடும்ப அரசியலை அல்ல. மக்கள் விரும்புவது முன்னேற்றத்தை, பேரழிவை அல்ல. மக்கள் விரும்புவது முன்னேற்றத்தை, கொள்கை முடக்கங்களை அல்ல. மக்கள் விரும்புவது வாய்ப்புகளை, தடைகளை அல்ல. மக்கள் விரும்புவது பாதுகாப்பை, தடைகளை அல்ல. மக்கள் விரும்புவது அனைவருக்குமான முன்னேற்றம், வாக்கு வங்கி அரசியல் அல்ல. Guided by sabka saath sabka vikas and with the active participation of 130 crore Indians, the NDA government has undertaken some of the most historic decisions in national interest. Let me give you a few local and national examples. Tamil Nadu is a coastal state where the fisheries sector is vibrant. Several of our fishermen, brothers and sisters, work hard to earn their living. It is the NDA government that has had the honor of creating a new department for fisheries. Previous governments came to take your votes, but when it came to doing work for fishermen, they had nothing much to show. அனைவருக்கும், அனைவரோடும் சேர்ந்து அனைவருக்குமான முன்னேற்றம், சப்கா சாத் சப்கா விகாஸ் என்கின்ற கொள்கையை கையில் எடுத்து 130 கோடி மக்களுடைய ஈடுபாட்டோடு தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கமானது பல சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த முடிவுகளை நாம் நாட்டினுடைய முன்னேற்றத்தை கருத்திலே கொண்டு எடுத்திருக்கிறோம். நான் உள்ளூர் மற்றும் தேசிய அளவிலான சில உதாரணங்களை உங்களுக்கு குறிப்பிட விரும்புகிறேன். தமிழ்நாடு நீண்ட கடற்கரை கொண்டிருக்கின்ற மாநிலம். இங்கு இருக்கின்ற மீனவர்கள் மிக துடிப்போடு செயலாற்றக்கூடியவர்கள். அவர்கள் கடுமையாக உழைத்து அவர்களுடைய வாழ்க்கைக்கு தேவைகளை
சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் மீனவர்களுக்கான தனி இலாக்காவினை நாம் ஏற்படுத்தி இருக்கிறோம். இதற்கு முந்தைய அரசாங்கங்கள் வந்தன, உங்களுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்டார்கள், ஆனால் உங்களுக்காக எந்த முன்னேற்றத்தையும், மீனவர்கள் முன்னேற்றத்திற்காக எந்த ஒரு திட்டத்தையும் அவர்கள் சொல்லுவதற்கு அவர்களிடம் உதாரணம் இல்லை. The benefits of Kisan Credit Card have been also been launched for our fishermen and women. The center has released over rupees 300 crores towards construction of deep sea fishing vessels in Tamil Nadu. விவசாயி கடன் அட்டை திட்டமானது மீனவ நண்பர்களுக்கும் மீனவ பெண்களுக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மத்திய அரசாங்கம் 300 கோடி ரூபாய் ஆழ்கடலில் மீன் பிடிக்கும் மீன் கலங்களுக்காக தமிழ்நாட்டிற்காக நாம் ஒதுக்கி இருக்கிறோம். Fisherman in the sea get help from space. We have provided Navic device developed with the help of Indian Space Research Organisation. The device provides information in local language. This navigation device not only provides detail of fishing zones but also provides weather related warning to the fishermen. மீனவர்கள் கடலிலே விண்வெளியிலிருந்து தகவல்கள் பெறுகிறார்கள். கடல்சார் சாதனங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரோவினால் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கின்ற சாதனங்கள், இந்த சாதனங்கள் உள்ளூர் மொழியிலும் அவர்களுக்கு செய்திகளை கொடுக்கும். அது மாத்திரமல்ல, அவர்களுக்கு மீன் பிடிப்பதை பற்றி மாத்திரம் தகவல் தருவதோடு தட்பவெப்ப நிலை குறித்த எச்சரிக்கைகளையும் இந்த கடல்சார் சாதனங்கள் மீனவ நண்பர்களுக்கு அளிக்கிறது. Friends, we understand that if we want to increase the income of fishermen brothers and sisters, then we have to develop infrastructure associated with the fisheries. The construction work of Mukaiyur fishing harbor in Ramanathapuram district and Pumpuhor fishing harbor in Nagapattinam are almost completed. Friends, the government of India is more sensitive to the safety and well-being of fishermen. Due to sustained diplomatic efforts, since May 2014, more than 1,900 fishermen have been released by the Sri Lankan authority. மீனவ சகோதர சகோதரிகளின் வருமானம் முன்னேற வேண்டுமானால் மீன்பிடித்துறையிலே உள்கட்டமைப்பு வசதிகள் தொடர்பான விஷயங்களுக்கு நாம் கவனம் செலுத்த வேண்டும். அதே போல முகையூரில் இருக்கின்ற மீனவ மீன்பிடி துறைமுகமும் நாகப்பட்டினத்தில் பூம்புகாரில் மீன்பிடி துறைமுகமும் முடிவுறும் நிலையிலே இருக்கிறது. நண்பர்களே, மத்திய அரசாங்கமானது மீனவர்களுடைய வாழ்க்கை நலனிலே மிகவும் அக்கறை கொண்டு செயல்படுகிறது. நாம் தொடர்ந்து ராஜ்ய உறவுகள் மூலமாக 2014 இதுவரை 1900 மீனவர்களை இலங்கையிலிருந்து விடுவித்திருக்கிறோம். Friends, NDA government has put renewed focus on our coastal areas with stress on connectivity and prosperity. Going a step ahead of port development, we are working on port-led development. More ports are being created. The capacity and efficiency of existing ports are being improved. The Sagarmala project is also a part of our vision. Work is being carried out on the projects keeping in view the needs of not only the present but also future generations. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு கடல்சார் விஷயங்களிலே புதிய முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கான தொடர்பு மற்றும் மேம்பாடு திட்டங்களை நாம் செயல்படுத்தி வருகிறோம். நாம் வெறும் மீன்பிடி துறைமுகங்கள் உருவாக்குவது மாத்திரமல்ல, துறைமுகங்களை மேம்படுத்துவதற்கான பணியிலும் இறங்கியிருக்கிறோம். நிறைய துறைமுகங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கின்ற துறைமுகங்களுடைய அதனுடைய திறனானது மேம்படுத்தப்பட்டிருக்கிறது. சாகர்மாலா திட்டத்தின் மூலமாக புதியதொரு தொலைநோக்கு பார்வையோடு நாம் திட்டங்களை செயல்படுத்தி வருகிறோம். இந்த திட்டங்களானது இப்பொழுது இருக்கின்ற தலைமுறை மாத்திரமல்ல, வரவிருக்கின்ற தலைமுறையின் முன்னேற்றத்தையும் கருத்தில் கொண்டு செயல்படுத்தப்படுகிறது. Friends, let me also talk about defense and security. With the blessings of our ex-servicemen,
We took the historic decision of making one rank, one pension a reality. It was the right thing to do. Those who ruled the nation for so many years never even bothered to think about one rank, one pension property properly. பாதுகாப்பு துறை மற்றும் பாதுகாப்பு பற்றிய விஷயங்களையும் பற்றியும் நான் உங்களுக்கு கூற இருக்கிறேன். நம்முடைய முன்னாள் பாதுகாப்பு துறை சார்ந்தவர்களுடைய ஆசீர்வாதத்தோடு நாம் ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த முடிவினை எடுத்தோம். ஒரு பதவி ஒரு பென்ஷன், ஒன் ரேங்க் ஒன் பென்ஷன் திட்டத்தை நாம் செயல்படுத்தி இருக்கிறோம். ஆனால் நமக்கு முன்பாக பல ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தவர்கள் இது பற்றி அவர்கள் சிந்தித்து கூட பார்த்ததில்லை. Friends, India has been facing the menace of terrorism for years, but there is a big difference now. India will no longer be helpless in the wake of terror. From 2004 to 2014, there were several terror attacks. There were blasts in Hyderabad, Ahmedabad, Jaipur, Bengaluru, Delhi, Mumbai, Pune, and other places. The nation expected those responsible for these acts of terror to be punished, but nothing happened. நம் நாடானது பயங்கரவாதம் என்கின்ற ஒரு பிரச்சனையை நீண்ட நாட்களாக நாம் எதிர்கொண்டு வருகிறோம். ஆனால் முன்பு இருந்ததற்கும் தற்போதைய நிலைக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. பயங்கரவாதத்திற்கு எதிராக செயல்பட முடியாதவர்களாக நாம் இருக்க தயாராக இல்லை. 2004 வரை நாடு முழுவதும் பல்வேறு இடங்களிலே பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்தன. ஹைதராபாத்திலே, அகமதாபாத்திலே, ஜெய்ப்பூரிலே, பெங்களூரிலே, டெல்லியிலே, மும்பையிலே, புனேயிலே என்று பல இடங்களில் வெடிகுண்டுகள் வெடித்தன. ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ அதை அந்த காலத்திலே இருந்த அரசாங்கம் செய்யவில்லை. 26/11 happened in India, expected action against terrorists, but nothing happened. But when Uri happened, you saw what our brave soldiers did. Pulwama happened and you saw what our brave air warriors did. I salute all those who are serving the nation. Their vigilance keeps our nation secure. October 26-ல் மும்பையிலே மிகப்பெரிய குண்டுவெடி தாக்குதல் நடந்தது. ஆனால் மக்கள் என்ன எதிர்பார்த்தார்களோ பயங்கரவாதிகளுக்கு எதிராக எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. ஆனால் நம்முடைய காலகட்டத்திலே ஊரிலே என்ன நடந்தது, நம்முடைய துணிச்சல் மிக்க இராணுவம் எந்த மாதிரியாக பதிலடி கொடுத்தது என்பதை பார்த்திருக்கிறீர்கள். புல்வானாவிலே இப்பொழுது என்ன நடந்தது, அதற்கு எதிராக நம்முடைய துணிச்சல் மிக்க இராணுவத்தினர் எப்படிப்பட்ட நடவடிக்கை எடுத்திருக்கிறார்கள். இந்த மாதிரி துணிச்சல் மிக்க நடவடிக்கை எடுத்த நம் இராணுவத்தினருக்கு நான் என்னுடைய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய விழிப்புணர்வு தான் நம்மை பாதுகாப்பாக, இந்த நாட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. There was a time when the news reports would read Air Force wanted to do surgical strike after 26/11, but UPA blocked it. And today we are in an era where the news reads armed forces have full freedom to do what they want. Influence of terrorists and terrorism has been curtailed and it is going to be curtailed even more. This is a new India. This is an India that will return the damage done by terrorists with interest. ஒரு காலத்திலே அக்டோபர் 26-ல் பயங்கரவாத தாக்குதல் நடந்த பொழுது நீங்கள் செய்திகளிலே படித்தீர்கள், நம்முடைய விமானப்படை சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்த வேண்டும் என்று விரும்பியதானால் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு அதை தடுத்தது. ஆனால் இப்பொழுது என்ன செய்தி படிக்கிறீர்கள், நம்முடைய இராணுவத்திற்கு முழு சுதந்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது என்கின்ற செய்தியை நீங்கள் படிக்கிறீர்கள். இந்த பயங்கரவாதிகள் மற்றும் பயங்கரவாதத்தினுடைய செல்வாக்கு நிச்சயமாக விட்டப்படும். அது மாத்திரமல்ல, இதுதான் புதிய இந்தியா. இந்த இந்தியாவிலே பயங்கரவாதிகளால் ஏற்படுகின்ற பாதிப்பு வட்டியும் முதலுமாக திருப்பி தரப்படும் அவர்கள். Friends, the events of the past few days have demonstrated yet again the strength of our armed forces. It has also brought our nation closer.
The way the nation has supported our armed forces is extraordinary. And I bow to every Indian for that. கடந்த சில நாட்களாக நடந்து வருகின்ற நிகழ்வுகள் மேலும் நம்முடைய இராணுவத்தினுடைய வலிமையை நமக்கு எடுத்து காட்டுவதாக அமைந்திருக்கிறது. இது இந்த நாட்டினை ஒன்றாக சேர்த்திருக்கிறது, இணைத்திருக்கிறது. எந்த மாதிரியாக நம்முடைய இராணுவத்திற்கு சாதாரண மக்களிடமிருந்து கிடைத்திருக்கின்ற ஆதரவு அசாதாரணமானது. ஆகவே இந்த நாட்டினுடைய ஒவ்வொரு குடிமகனுக்கும் என்னுடைய வணக்கங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். A few political parties guided by Modi hatred have started hating India. No wonder, while the entire nation supports our armed forces, they suspect the armed forces. The world is supporting India's fight against terror, but a few parties suspect our fight against terror. துரதிருஷ்டவசமாக சிலர் மோடி வெறுப்பினை நாட்டிற்கு எதிரான வெறுப்பாக காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் இந்த நாடு முழுவதும் நம்முடைய இராணுவத்தினை ஆதரிக்கிறது, ஆனால் இவர்கள் இராணுவத்தினுடைய செயல்பாட்டை சந்தேகிக்கிறார்கள். இந்த உலகமே நம் நாட்டினுடைய பயங்கரவாதத்திற்கு எதிரான யுத்தத்தை பாராட்டுகிறது, ஆனால் சில கட்சிகள் நாம் பயங்கரவாதத்திற்கு எதிராக நடத்துகின்ற யுத்தத்தை சந்தேகிக்கிறார்கள். These are the same people whose statements are helping Pakistan and harming India. They are the same people whose statements are being happily quoted in the parliament of Pakistan and in the radio of Pakistan. இம்மாதிரியானவர்களுடைய இந்த அறிக்கைகள் பாகிஸ்தானுக்கு உதவிகரமாக இருக்கிறது, இந்தியாவை காயப்படுத்துகிறது. அவர்களுடைய அறிக்கைகள் பாகிஸ்தானுடைய பாராளுமன்றத்திலும் பாகிஸ்தான் ரேடியோவிலும் மிக மகிழ்ச்சியோடு அவர்கள் இவர்களை மேற்கோள் காட்டுகிறார்கள். I want to ask them, do you support our armed forces or suspect them? They should clarify, do they believe our armed forces or they believe those forces who support terrorism on our soil? நான் இவர்களிடம் ஒரு விஷயத்தை கேட்க விரும்புகிறேன். நீங்கள் நம்முடைய இராணுவத்தை ஆதரிக்கிறீர்களா அல்லது சந்தேகிக்கிறீர்களா? அதோடு மட்டுமல்ல, ஒரு விஷயத்தை இவர்கள் தெளிவுபடுத்தி ஆக வேண்டும். நீங்கள் நம் இராணுவத்தை நம்புகிறீர்களா அல்லது இந்த மண்ணிலே பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்களுக்கு உதவிகரமாக இருக்க போகிறீர்களா என்பதை தெளிவுபடுத்த வேண்டும். I want to tell this party, Modi will come and go, India will remain. Please stop weakening India to strengthen your own politics. In matters of defense and national security, we are Indian first and Indians only. Your politics can wait. It is the safety of our nation that is at stake. நான் இவர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். மோடி வரலாம் போகலாம், ஆனால் இந்த நாடு எப்பொழுதும் இருக்கும். ஆகவே உங்களுடைய அரசியலை பலப்படுத்துவதற்காக இந்த நாட்டை பலவீனப்படுத்தி விடாதீர்கள். இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு துறை பொறுத்தவரை நாம் முதலில் இந்தியர்கள் மாத்திரமே. உங்களுடைய அரசியல் அது பொறுத்திருக்கலாம், காலம் இருக்கிறது. இந்த நாட்டினுடைய பாதுகாப்பு மாத்திரமே நமக்கு முதன்மையானது. Friends, let us talk about corruption and black money. India has seen prime ministers who said out of every rupee only 15 paisa reaches to poor. India has seen arrogant cabinet ministers who say zero loss to a scam worth lakhs of rupees. Some people say corruption as a way of life. This would be acceptable to them, but not to me. நண்பர்களே, நாம் ஊழல் மற்றும் கருப்பு பணத்தை பற்றியும் பேசுவோம்.
இந்த நாட்டில் ஒரு பிரதமர் சொன்னார், நான் ஒரு ரூபாய் அனுப்பினால் 15 நயா பைசா தான் ஏழை மக்களிடம் வந்து சேர்கிறது என்று. இந்த நாடு ஒரு அகம்பாவம் மிக்க அமைச்சரை பார்த்தது. பல லட்சக்கணக்கான கோடி ரூபாய் ஊழலை ஜீரோ லாஸ், எந்த இழப்பும் அரசாங்கத்திற்கு இல்லை என்று சொன்ன அகம்பாவமான கேபினட் மந்திரியை பார்த்தோம் நாம். அவர்களுக்கு வேண்டுமானால் ஊழல் வாழ்க்கையின் முறையாக இருக்கலாம், ஆனால் நிச்சயமாக மோடி அதை அனுமதிக்க முடியாது. The NDA government has taken historic steps against corruption. Fake companies have been shut, fake beneficiaries removed. The corrupt now have to answer for their misdeeds. The famous recounting minister who took pride in treating people badly, insulting middle class, he has to now apply for a family pack for bail, just like his party's first family. தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் ஊழலுக்கு எதிராக சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறோம். போலி கம்பெனிகள் மூடப்பட்டிருக்கிறது, போலி பயனாளிகள் நீக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் ஊழல் செய்த அனைவரும் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. வாக்கு மறு எண்ணிக்கை ரீகவுண்டிங் மினிஸ்டர், அவர் நடுத்தர வர்க்கத்தினரை மிகவும் மோசமாக பேசினார். நடுத்தர வர்க்கத்தினரை காயப்படுத்தி பேசியவர் இப்பொழுது நீதிமன்றத்திலே குடும்பத்திற்காக பெயிலுக்கு குடும்ப சலுகை வேண்டி நிற்கிறார். எப்படி அவருடைய கட்சியின் முதல் குடும்பம் எப்படி பெயிலுக்காக நிற்கிறதோ அப்படி இவர் நின்று கொண்டிருக்கிறார். Friends, while we have come down heavily on corruption, we are at the same time rewarding the honest taxpayers. During the budget, exactly a month ago, it was announced that those earning up to rupees 5 lakhs would not pay income tax. Did those who ruled India for such long years think about the middle class or to give them tax relief? நாம் எப்படி ஊழல்வாதிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுத்து வருகிறோமோ அதுபோல நேர்மையான வரி செலுத்துபவர்களையும் நாம் கவனத்திலே கொண்டிருக்கிறோம். கடந்த பட்ஜெட்டிலே 5 லட்சம் ரூபாய் வரை நடுத்தர வர்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் வரி கட்ட தேவையில்லை என்று அறிவித்திருக்கிறோம். நண்பர்களே, இதற்கு முன்னால் ஆட்சியிலே இருந்தவர்கள் நடுத்தர வர்க்கத்தினரை பற்றி இது போல அவர்களுக்கு வரி விலக்கு தர வேண்டும் என்று சிந்தித்ததுண்டா? Friends, for many years, the Congress promoted an economic culture that benefited only the friends and family members of big dynasties. The common man had no incentive for ability to economically prosper. If there was someone who spoke out against the economic culture of the Congress, it was the son of Tamil Nadu, C. Rajagopalachari. Today, we are fulfilling the dreams of Rajaji by creating an economy that is reform oriented and people friendly. நண்பர்களே, பல ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி எந்த மாதிரியான ஒரு பொருளாதார கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறது என்று சொன்னால், அவர்களுடைய குடும்ப அரசியலை சேர்ந்தவர்களுக்கும் அவர் நண்பர்களுக்கும் ஆதாயம் ஏற்படும் விதத்திலே ஒரு பொருளாதார கலாச்சாரத்தை கொண்டு வந்திருக்கிறார்கள். ஆனால் அதிலே சாதாரண பொதுமக்களுக்கு அவர்களுடைய திறமைக்கு ஏற்றவாறு பொருளாதாரத்தில் முன்னேறுவதற்கான வாய்ப்புகள் அளிக்கவில்லை. யாராவது ஒருவர் முதல் முதலாக காங்கிரஸ் கட்சியினுடைய இந்த பொருளாதார கல்ச்சருக்கு கலாச்சாரத்திற்கு எதிராக குரல் கொடுத்தார் என்று சொன்னால் அது திரு சி ராஜகோபாலாச்சாரி, தமிழகத்தை சார்ந்தவர். இன்றைய தினம் திரு ராஜாஜி அவர்களுடைய பொருளாதார கனவினை நிறைவேற்றும் வண்ணம் நாம் சீர்திருத்தமும் மக்களுக்கு ஆதரவான பொருளாதார முறையினை கொண்டு வருவதிலும் முனைப்பாக இருக்கிறோம். India's ranking of ease of doing business has come risen 65 places. We are now placed 77th while we were placed 142 four years ago. Central government announced a series of benefits for the MSME sector last year. Now it is possible to get a loan up to rupees 1 crore in 59 minutes. This is a faster than the time you will take to reach Chennai. இந்தியா
தொழில் செய்வதிலே சுலபமான நாடுகளின் பட்டியலிலே இப்பொழுது நாம் 77வது இடத்திற்கு வந்திருக்கிறோம். இதிலே 65 இடங்கள் முன்னேறி இருக்கிறோம். இதற்கு முன்பாக நாம் 142வது இடத்திலே இருந்தோம். அதிலிருந்து 77வது இடத்திற்கு 65 இடங்கள் முன்னேறி இருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, மத்திய அரசாங்கமானது தொடர்ந்து சிறு குறு தொழில்களுக்கு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது நம் நாட்டிலே 59 நிமிடத்திற்குள்ளாக 1 கோடி ரூபாய் கடன் பெறுவது என்பது சுலபமானது. அதாவது இங்கிருந்து சென்னைக்கு போகிறதுக்குள்ள நமக்கு கடனுக்கு நாம் மனு கொடுத்து கடனை பெற்றுவிட முடியும். Friends, we are betting on India's youth and their talent. That is why the Mudra Yojana was launched to give wings to the spirit of enterprise of young India. Under Mudra, 15 crore people have got loans totaling worth over rupees 7 lakh crore. Tamil Nadu is one of the top states under this scheme. நண்பர்களே, நாம் இளைஞர்கள் மற்றும் அவர்களுடைய திறமையின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அதன் காரணமாகவே முத்ரா வங்கி கடன் திட்டத்தை நாம் அறிமுகப்படுத்தி இருக்கிறோம். தொழில் முனைவோருக்காக இதுவரை 15 கோடி மக்களுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய் கடன் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதிலே தமிழ்நாடு முதல் இடத்திலே இருக்கிறது. Friends, the opposition has no commitment to social justice. The worst atrocities against Dalits have happened under Congress rule. Congress got Dr. Baba Sahib Ambedkar defeated not once but twice. Congress did not give a Bharat Ratna to Dr. Ambedkar for 40 years and nor did Congress put Dr. Ambedkar's portrait in Central Hall of Parliament. It was a BJP supported non-Congress government that did both things. நண்பர்களே, எதிர்கட்சியினருக்கு சமூக நீதியிலே எந்த விதமான உறுதிப்பாடும் கிடையாது. மிக மோசமான தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் காங்கிரஸ் ஆட்சியிலே தான் நடந்தது. காங்கிரஸ் கட்சி பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களை ஒருமுறை அல்ல, 2 முறை தேர்தலிலே தோற்கடித்தது. பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்களுக்கு பாரத் ரத்னா காங்கிரஸ் தரவில்லை. அவருடைய படத்தினை பாராளுமன்றத்தின் மைய அறையிலே அவர்கள் வைக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சி ஆதரவிலே இருந்த காங்கிரஸ் அல்லாத அரசாங்கம் தான் இந்த இரண்டையும் செய்திருக்கிறது. Friends, the current NDA government has made the strongest amendment to the SC/ST Act. Economic and social justice are articles of faith for us, not slogans to win votes. அதே போல இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கின்ற தேசிய ஜனநாயக கூட்டணி அரசாங்கம் SC/ST மக்களுக்கான சட்டத்திலே மிக கடுமையான சீர்திருத்தங்களை நாம் கொண்டு வந்திருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, பொருளாதாரம் மற்றும் சமூக முன்னேற்றம் என்பது பாரதிய ஜனதா கட்சிக்கு வெறும் வாக்கு வாங்குகின்ற நம்முடைய கோஷம் அல்ல, அது நம்முடைய நம்பிக்கையாகும். Friends, the 2019 Lok Sabha election have 2 distinct sides. Our side offers strength and stability. The other side offers weakness and vulnerability. Our leadership and work culture is known across India. The other side is confused. They have no name to offer as the nation's next leader, no aim for or vision for India's growth, and no shame that prevents them from doing record corruption. நண்பர்களே, வரவிருக்கின்ற 2019 பாராளுமன்ற தேர்தல் 2 பிரதானமான பக்கங்களை கொண்டது. 1, நம்முடையது பலம் மற்றும் ஸ்திரத்தன்மை மையமாக வைத்திருப்பது. மற்றொரு பக்கம் என்ன இருக்கிறது? பலவீனம் மற்றும் தாக்குதலுக்கு உள்ளாகின்ற சூழ்நிலை. நம்முடைய தலைமையினுடைய வேலை செய்யும் முறை நாடே அறிந்தது. ஆனால் அவர்கள் குழம்பி போயிருக்கிறார்கள். அவர்களால் ஒரு தலைமையை நாட்டிற்கு தர முடியவில்லை. அவர்களுக்கு எந்த விதமான குறிக்கோளோ கொள்கையோ கிடையாது. ஆனால் அவர்கள் ஊழல் செய்வதிலே எந்த விதமான வெக்கமும் இல்லாமல் ஊழல் செய்து கொண்டிருப்பவர்கள். இந்தியா ரிமெம்பர் 2009 and how the DMK and Congress allotted portfolios after the elections. Ministers were being picked up not by the Prime Minister but by those who had nothing to do with the public service.
There was telephone bargaining for minister post. இரண்டாயிரத்தி ஒன்பதிலே திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணி அரசு மந்திரி சபை இலாக்காக்களை எப்படி அவர்கள் பகிர்ந்து கொண்டார்கள் என்பது நமக்கு தெரியும். மந்திரிகளை யார் தேர்வு செய்தது? பிரதமர் அல்ல, பொது வாழ்விலே சம்பந்தம் இல்லாதவர்கள் தொலைபேசியின் மூலமாக இலாக்காக்கள் பகிர்ந்து கொண்டதை நாம் பார்த்தோம். The Mahamilavat or adulteration government will remain hostage to individual egos and dynastic ambitions. My only family is 130 crore Indians. I will live for them. I will die for them. I am not in public life to further a dynasty. I am here to do whatever I can do for the growth of India. I seek your support and blessing to create an India where the dreams of the poorest of the poor are fulfilled. இந்த கலப்பட அரசாங்கம் என்பது தனிநபர் அகந்தி மற்றும் குடும்ப அபிலாசைகளின் ஒரு பிணை கைதியாக செயல்பட்டு கொண்டிருக்கும். என்னுடைய குடும்பம் இந்த 130 கோடி இந்திய மக்கள்தான். நான் அவர்களுக்காகவே வாழ்வேன், அவர்களுக்காகவே வீழ்வேன். நான் பொது வாழ்வில் இருப்பது எந்த ஒரு குடும்ப அரசியலையும் நான் முன்னுக்கு கொண்டு வருவதற்காக அல்ல. நான் இந்த நாட்டினுடைய இந்தியாவின் வளத்திற்காக வளர்ச்சிக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். ஆகவே அதற்காக உங்களுடைய ஆதரவையும் ஆசியையும் வேண்டி நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாட்டிலே இருக்கின்ற ஏழையிலும் ஏழையின் கனவை நனவாக்க நீங்கள் ஆசி வழங்குங்கள், ஆதரவு தாருங்கள். இந்த கூட்டணி இந்த கூட்டத்திற்கு வந்து ஆதரவு அளித்தமைக்கு என்னுடைய நன்றி. பாரத் மாதா கி ஜெய். Thank you for joining the rally in such large numbers. இந்த கூட்டத்திலே மிக பெரிய எண்ணிக்கையிலே வந்து கலந்து கொண்டதற்கு என்னுடைய நன்றிகள். தமிழ்நாடு கே மேரே பாயோ பேனோ, ஆஜ் ஹம் பாரத் மாதா ஜப் கி ஜெய் போலேங்கே பராக்கிரமி பாரத் கே லியே. ஆஜ் ஹம் பாரத் மாதா கி ஜெய் போலேங்கே ஹமாரே வீர் ஜவானோ கே லியே. பாரத் மாதா கி, பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய.